ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ. ಶ್ರೀ ಪರಮಾರ್ಥ ಸ್ತುತಿ. ಪರಮಾರ್ಥನ ಎಂಬರಮಂದ ಅಮಂದನ್ ಪರಮಃ ಅರ್ಥ ಅರ್ಥನ ಫಲನ್ ಅರ್ಥಂ ஒரு ரிசல்ட் இல்லை எக்ஸ்பெக்டேஷன் அது அவன்தான் கடைசியாக, அதாவது அதிகபட்சமான பலன் தான் அவன்தான். இஸ் ஹையஸ்ட் பலன் தட் ஒன் கேன் ஆஸ்பர். அவனை பற்றிய ஸ்துதி, பரமார்த்தசிய ஸ்துதி, பரமார்த்த ஸ்துதி. இது திருப்புட்குழி என்கிற திவ்ய தேசத்தில் ஸ்ரீ விஜயராகவன் என்ற பெருமாளை பற்றிய ஸ்துதியாகும். திருப்புட்குழிக்கு புல்னா பறவை, அதாவது ஜடாயு மோட்சம் அங்கே தான் ஆச்சுன்னு சம்பிரதாயம். புட்குழி குழின்றது அந்த ஜடாயுக்கு ஒரு குழியில் இட்டா ராமன் லக்ஷ்மணம், ஆனால் திருப்புட்குழின்னு ஆச்சு. அந்த ராமனை விஜயராகவனை ரணபுங்கவன், ஆகவ புங்கவன், புங்கவகன்னா பெஸ்ட்டுன்னு அர்த்தம். ஒரு இதில் அந்த எந்த கிளாஸும் அந்த அந்த அதில் பெஸ்ட்டுன்னு அர்த்தம். சரணம்னா போர், வார், அதில் சிறந்தவன், சிறந்த வில்லாளி, அந்த மாதிரி அர்த்தத்தில் வச்சுக்கலாம். அதில் கலியன் வந்து போரேறுன்னு அந்த பெருமாளை மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். அந்த போரேறுன்ற வார்த்தை தமிழ்லையும் பார்க்கலாம், கவிஞர் போரேறுன்னு பொய்கை தனியர்லேயும் வருது, அதே அந்த அர்த்தத்தை அவர் காண்பிக்கிறார். இங்கே இருக்கக்கூடிய புஷ்கரணிக்கு கிருத்த சரஸ், சரஸ்னா தீர்த்தம், கிருத்தம்னா பக்ஷி, அதாவது ஜடாயுவை குறிக்கிறது. இந்த இடத்துல கழுகுன்னு பேர், அது இந்த இடத்துல ஸ்ரீமத் கிருத்ரன் ஆரம்பிக்க போகிறார். கிருத்த ராஜ தேக திதக்ஷான்லாம் ரகுவீர கிருத்தத்தில் சுவாமி சொல்லியிருக்கார். அதே மாதிரி இந்த இடத்துல பெருமாளை வந்து பாரிஜாத்தம்னு கூட அட்ரஸ் பண்ணுறார். அதுவும் நம்ம ரகுவீர கிரந்தத்தில் அனுபவிக்கலாம், ஜங்கம பாரிஜாதா அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி இங்கேயும் பாரிஜாத்தம்னு சொல்லப்படுறார். அப்படிப்பட்ட அந்த பரமார்த்த ஸ்துதியை அதில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை கேட்டு அனுபவிக்கலாம். ஸ்ரீ பரமார்த்த ஸ்துதி பிரதம ஸ்லோக. ஸ்ரீமத் கிருத்ர சரஸ்தீர பாரிஜாத்தம் உபாஸ்மஹே யத்ர துங்கை ரதுங்கைஷ்ச பிரணத்தைர் கிருஹியதே ஃபலம். இந்த பத்தியத்தில் ரெண்டு கிரியாபதம் இருக்கு. முதல் ரெண்டு பாதங்களுக்கு உபாஸ்மகேன்ற கிரியாபதம். உபாஸ்மகேனா உபாசனை செய்வோம், செய்கின்றோம் அப்படின்னு அர்த்தம். ஆஸ் இந்த தாத்து, ஆஸ்தே ஆசாத்தே ஆசத்தேன்னு போகும் அந்த தாத்து. ஆஸ் ஆச உபவேஷனே அமர்தல்னு அர்த்தம். உப்பான்ற உபசர்க்கத்தோடு சேர்ந்து உபாசனான்னு ஆறுது, அதாவது அருகில் அமர்தல், நெருங்கி அமர்தல், அதாவது உபாசத்தல் அர்த்தம். அது ஆசே ஆஸ்மஹே ஆஸ்மஹே, அதாவது உபாசே உபாஸ்மஹே உபாஸ்மஹேன்னு போகும். அஷ்டபுஜத்தில் உபாசே பார்த்தோம், அந்த தாத்து பிரயோகத்தை பார்த்தோம். இங்கே உபாஸ்மஹேன்னு பன்மையில் போட்டிருக்க. யாரை? பாரிஜாதம் உபாஸ்மஹே, பாரிஜாத விரக்ஷமாக விளங்கும் எம்பெருமானை நாம் உபாசிக்கின்றோம், வழிபடுகின்றோம். யாரவன்னா விஜயராகவன், அவனை பாரிஜாத்தம்னு அட்ரஸ் பண்ணுறார். முன்னாடியே இன்ட்ரடக்ஷனில் சொன்னோம், ஜங்கம பாரிஜாத்தான்னு ராமன் ராமாவதாரத்தில் அயோத்தியிலேருந்து லங்கைக்கு போயிட்டு திரும்பி வரைக்கும் எல்லாருக்கும் வேண்டிய அவனை சரணிலிருந்தவாளுக்கு வேண்டிய பலன்களை கொடுத்தான். ஸோ எப்படி பாரிஜாத விரக்ஷமானது ஒரு இடத்துல இருந்துன்னு தான் கொடுக்கும், இவன் நடமாடும் பாரிஜாதமாக இருந்துட்டு பண்ணான். ஸோ இந்த இடத்துலையும் பாரிஜாதமாக ராமன் இருக்கான். எங்கன்னு கேட்டால் கிருத்த சரஸ் தீர, கிருத்த சரஸ்னு அந்த பொய்கை அந்த குளத்துக்கு பேர். கிருத்தம்னா கழுது, அது ஜட்டாயுன்ற பேரில் வந்திருக்குது. கிருத்த சரஹான கிருத்த சரஸ்னு பேர். அதனுடைய தீரம், தீரம்னா கரை, சரஸ் சப்தம் அது. ஸோ கிருத்ர இது சரஸ், தஸ்ய தீரே அதனுடைய தீரத்தில் பாரிஜாத்தம், அந்த பாரிஜாத்தை உபாஸ்மகே.
ஸ்ரீமத்துன்ற பதமானது ஸ்ரீன்ற வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் உண்டு. பெருமை, மேன்மை, செல்வம், மரியாதையின் பொருட்டு அந்த மாதிரி இந்த இடத்துல ஸ்ரீமத்துன்னு சொல்லிச்சு. அது பாரிஜாதத்துக்கும் வச்சுக்கலாம், கிருத்ரசரஸ்த்துக்கும் வச்சுக்கலாம். அப்படி மேன்மையை பொருந்திய அந்த கிருத்ரசரஸ் தீரத்தில் அந்த மேன்மை பொருந்திய பாரிஜாதத்தை உபாசிக்கிறோம், இல்லை வழிபடுகின்றோம்னு அர்த்தமாகுது. எதுக்காக அந்த பாரிஜாதத்தை நாம் வழிபட வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், அதுக்கு பின்பாதியானது அன்பயமாகுது. எத்ர துங்கைஹி அதுங்கைஹீச்ச பிரணத்தைஹி கிருஷ்யதே ஃபலம் அப்படிங்கிறார். எத்திரன்ற சப்தத்துக்கு எதில்னு அர்த்தமாகுது, இல்லை எங்குன்னு அர்த்தமாகுது, இல்லை எஸ்மின் எந்த இடத்தில், அதாவது எவனிடத்தில் அர்த்தமாகுது, எந்த தெய்வத்தினிடத்தில். துங்கைஹி, துங்ககனா உயரம், உயர்ந்து இருக்கக்கூடிய விஷயம். துங்கைஹினா அப்போ உயர்ந்தவர்களால். அப்போ ஆன்ற ஒரு எழுத்தை முன்னாடி போட்டால் சம்ஸ்கிருதத்தில் விபரீதமான அர்த்தத்தை காட்டும். துங்ககனா உயர்ந்தது, அதுங்ககனா தாழ்ந்தது. அப்போ துங்கைஹினா உயர்ந்தவர்களால், அதுங்கைஹினா தாழ்ந்தவர்களால். பட் ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்கன்னா, இப்போது பிரணத்தைஹி வணங்கினவர்களாக இருக்கா. இப்போ வணங்கியாச்சுன்னு சொன்னால் எல்லாமே வணங்கினவாள்னு ஒரு கிளாஸில் வந்துடல ஒழிய, அதுக்கப்புறமா திருப்பியும் உயர்ந்தவா தாழ்ந்தவான்ற பேதம் பார்க்க முடியாது. அதாவது ஸ்ரீமத் ராமாயணமே சரணாகதி சாஸ்திரம், அதில் எம்பெருமான்கிட்ட நிறைய பேர் சரண் அடைகிறார். நம்ம வாசிக்கச்சு நமக்கு தெரிகிறது, குஹன்லேருந்து ஆரம்பித்து ராமன் கூடவே இருக்கக்கூடிய லக்ஷ்மண பரதாதிகள்லாம் இருக்கா, அது வேறு குஹன், அப்புறம் ஜட்டாயு, சபரி, இப்படி அவளுக்குள்ள ஒரு பேதம் இருக்குது. விபீஷன் வரான், சுக்ரீவன், இப்படி உயர்ந்தவா தாழ்ந்தவான்ற பேதம் இருக்குது. இருந்தாலும் இவா எல்லாருமே ராமனை சரண் அடைஞ்சப்புறம் அவளுக்கு கேட்ட பலனை எம்பெருமான் கொடுக்குறான். அதனால் பிரணத்தைஹி துங்கைஹி அதுங்கைஷ உயர்ந்தவாளோ தாழ்ந்தவாளோ ஒன்ஸ் அவங்ககிட்ட சரணாகதி பண்ணிட்டா, எல்லாம் நன்னா வணங்கிட்டா, ஃபலம், பலம்னா கோரிய பலன், என்ன விரும்பி கேட்கிறாளோ, கிரஹியத்தே, கிரஹியத்தேன்றது பேசிவில் கிருண்ணாத்தி, கிரக கிருண்ணாத்தின்னு போகும் அது, கிருண்ணாத்தின்னா பெறுகிறான் அர்த்தம், கிரஹியத்தேனா பெறப்படுகிறது. துங்கைஹி அதுங்கைஹி பிரணத்தைஹி கிரஹியதே, உயர்ந்தவர்களாலும் தாழ்ந்தவர்களாலும் வணங்கப்பட்டவர்களால் கோரின பலம் கிடைக்க பெறுகிறதுன்னு அர்த்தமாகுது அந்த எம்பெருமானிடத்தில். அதனால் ஸ்ரீமத் கிருத்ர சரஸ்தீர பாரிஜாத்தம் உபாசனைகள், பாரிஜாத்த மரத்துக்கு இருந்து கேட்குற இஷ்டப்பட்ட வஸ்துக்கள்லாம் கிடைக்கிறதுனால அப்படி இந்த எம்பெருமானோட திருவடியிலிருந்துட்டு பிரார்த்திச்சா நம்ம அவனை வணங்கி கேட்டால் கிடைக்கும் அர்த்தமாகுது. ஸோ முதல் பாதிக்கு அன்வயமானது ஸ்ரீமத் கிருத்ர சரஸ்தீர பாரிஜாத்தம் உபாசனகே. ஸ்ரீமத் கிருத்ர சரஸ்தீரம் மேன்மை பொருந்திய அந்த கிருத்ர சரஸ் என்கிற தீர்த்தத்தின் பொய்கையின் தீரத்தில் இருக்கக்கூடிய பாரிஜாத மரமான, பாரிஜாத மரம் போன்று விளங்கும் எம்பெருமானை வழிபடுகின்றோம். மேல் அதுக்கு கீழே எத்ர எத்ர துங்கைஹி அதுங்கைஹி ச பிரணத்தைஹி பலம் கிரஹ்யதே, எவனிடத்தில் மேன்மையானவர்களோ இல்லை தாழ்ந்தவர்களோ வணங்கினார்கள் என்று இருந்தால் அவர்களுக்கு அவர்கள் கேட்கப்பட்ட அவர்களால் கோரின பலமானது கிடைக்கிறது, அவர்களால் பெறப்படுகிறதுன்னு அந்த ஸ்லோகத்துக்கு அன்பயமும் அர்த்தமும் ஆகிறது. ஸ்ரீ பரமார்த்த ஸ்துதிஹி த்விதீய ஸ்லோக. குருபிஸ்த்வதனன்ய சர்வ பாவைஹி குணசிந்தௌ கிருதசம்ப்ளவஸ்த்வதீயே ரணபுங்கபவந்திபாவமிச்சன் அஹமஸ்மியேகமனுக்ரஹாஸ்பதம் தே. அஸ்மி ந க்ரியாபதம், அஸ்மினா இருக்கிறேன், அஹம் அஸ்மி நான் இருக்கிறேன். நான் என்னவாக இருக்கிறேன் கேட்டால் அனுக்ரஹ ஆஸ்பதம் அஸ்மி. அனுகிரகத்துக்கு ஆஸ்பதம்னா பாத்திரம், உன்னுடைய அனுகிரகத்திற்கு கருணைக்கு பாத்திரமாக இருக்கின்றேன். அனுகிரகசிய ஆஸ்பதம் அனுகிரகாஸ்பதம் ஆகுது சந்தேகினால. யாருடைய தே, தேன தவ தே ஷஷ்டி
விபக்தி ஏகவச்சனம் யுஷ்ம சப்தத்தினுடையது. ஏகம் அனுகிரகாஸ்பதம் அஸ்மி. ஏகம்ன்ற சொல்லுக்கு ஒரே ஒரு இல்லை முக்கியமான இல்லை நானும் கூட வச்சுக்கலாம். ஸோ நான் உன்னுடைய தயைக்கு ஒரு பாத்திரமாக இருக்கின்றேன், இல்லை ஒரு முக்கியமான பாத்திரமாக இருக்கின்றேன். எப்படி ஆளவந்தார் ஸ்ரீ ஆளவந்தார் ஸ்தோத்திரத்தில் அனுத்தமம் பாத்திரம் இதம் தயாயாகனு சொல்கிறதோ அது மாதிரி வச்சுக்கலாம். யார்கிட்ட கேட்குறனா ரணபுங்கவ, ரணபுங்கவன்றது சம்போதன பிரதமா விழிச்சொல். ரணபுங்கவன் முதலே இன்ட்ரக்ஷனில் பார்த்தோம். போர் புரியறதுல ஒரு வல்லவன், ராமனை போய் சேர்றது, தி பெஸ்ட் ஆஃப் வாரியர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ரணபுங்கவ அகம் தே ஏகம் அனுகிரக ஆஸ்பதம் அஸ்மி. நான் எவ்வாறு இருக்கிறேன், வந்தி பாவமிச்சன்னு அகம் அஸ்மி. வந்தினா ஸ்துதி பாடுறவன், பாவம்னா வந்தின வந்தே வந்தின பாவம், அதாவது அவனுடைய ஒரு பாவம். ஸ்துதி பாடுவும் தன்மையை இச்சன்னு, இச்சன்னு அப்படின்னா விரும்புவோனாய், சத்ரந்தம் சொல்லுவோம். சத்ரந்தம்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். விரும்பி கொண்டிருப்பவனாய் உன்னுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக இருக்கின்றேன். அதாவது நீ எனக்கு அருள் புரிந்தாதான் நான் உன்னை பற்றி பாட முடியும், பட் உன்னை பாடுறதுக்கு எனக்கு ஆசை இருக்குது, ஸோ நீ எனக்கு அருள் புரியணும்னு அர்த்தம். அப்போ தான் என்னால் உன்னை பற்றி பாட முடியும்னு ஒரு தாத்பரியம். சரி, நான் எதை பற்றி இப்போ ஸ்துதி பண்ண போகிறேன். வந்தின்னு சொல்லியாச்சு, வந்தி வந்தின பாவக வந்தி பாவ தம் வந்தி பாவம் இச்சன்னு சொல்லியாச்சு. எதை பற்றி பாடப்படுறேன்னு சொன்னால் உன்னுடைய குணங்களை பற்றி. அப்போ உமக்கு என்னுடைய குணங்கள்லாம் தெரியுமா, குணங்களில் ஆழங்கள் பற்றி கேறான்னு பெருமான் கேட்கலாம். அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி, துவதனன்ய சர்வபாவை குருபிஹி துவதீயே குணசிந்தௌ கிருத சம்ப்ளவா அஸ்மி. துவதனன்ய சர்வபாவை, வேறொன்றும் நான் அறியேன் அப்படின்னு சொன்ன மாதிரி, அந்த மாதிரி அர்த்தத்தில் துவத்து துவத்துனா உன்னை காட்டிலும், அனன்யன வேறு, சர்வபாவேகி அதாவது எப்பொழுது அனவரசம் உன்னையே சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய பெரியவர்கள் ஆச்சாரியர்கள் அவர்களால் துவதன்ய சர்வபாவாக துவதனன்ய சர்வபாவேகி. ஆச்சாரியன்ற ஆச்சாரியர்கள்ன்றத குருபிகின்ற பதத்தினால் இண்டிகேட் பண்ணுறார். எப்படி நம்ம யோனித்த மச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகத ஸ்ததிதராணி திருநாயமேனு எம்பெருமானுக்கு அந்த தண்ணியின் போய் சேர்றதோ அது மாதிரி இவெல்லாம் உன்னுடைய குணங்களில் குருபிகி உன்னுடைய உன்னிடமே அவளுடைய சித்தமெல்லாம் உன்னிடத்தில் கொடுத்து வளர்ப்பார். குருபிகினா திருத்தீய பகுவச்சனம், குருமார்களினால் ஆச்சாரியர்களால். த்வதீயே குணசிந்தௌ அதாவது எனக்கா உண்மையில பக்தி ஏற்படலை, உன்னுடைய குணங்களை பற்றி அறிந்து கொள்றதுக்கு எனக்கு சாமர்த்தியம் போடாது, இருந்தாலும் எனக்கு உபதேசித்த ஆச்சாரியர்களோட கிருப்பையால் அவர்கள் காட்டிய மார்க்கத்தில் த்வதீயே குணசிந்தௌ, த்வதீயான உன்னுடைய, த்வதீயேன்றது சப்தமி ஏக வச்சனம், அது குணசிந்தவுக்கு விசேஷமாக போடுது. குணானாம் சிந்துகு குணசிந்துகு, குணக்கடல் குணசாகரம், குணசிந்தௌன்றது குணசாகரத்தில் உன்னுடைய குணக்கடலில். கிருத சம்ப்ளவகா, சம்ப்ளவகான்றது ரெண்டு அர்த்தம் பண்ணலாம், ஒன்று மூழ்கி கிடக்கிறது இல்லை மிதக்கிறது. கிருத சம்ப்ளவகனா எவனொருவன் அந்த குணக்கடலில் மிதக்கின்றானோ அல்லது மூழ்கி இருக்கின்றானோ அப்படி செய்யப்பெற்றனாய் அப்படிங்கிறார். நான் ஆனால் அப்படி அந்த குணசிந்துகுல மூழ்கலை இல்லை மிதக்கலை. ஸ்வதனன்ய சர்வபாவீகி குருபிகி துவதீய குணசிந்து பிரசம்ப்ளவா, அவர்களால் வழி காட்டப்பெற்றவனாய் உபதேசிக்கப்பெற்றவனாய் உன்னுடைய குணசாகரத்தில் ஈடுபட்டு
அதை துதிப்பதற்காக வந்திபாவம் இச்சன்னு வந்தின்னு வந்தின்ன பார்டு பிஏஆர்டி துதி செய்ய துதி செய்பவன் துதி பண் துதி செய்கிறேன்னு சொல்ல துதி செய்வதற்கு விரும்புகிறவனாக வந்திபாவம் இச்சன்னு அகமஸ்மி நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கக்கூடிய என் மீது நான் உனக்கு உன்னுடைய அனுகிரகத்திற்கு ஆஸ்பதமாக இருக்கின்றேன் நீ எனக்கு அருள் புரிவாயாகனு தாத்பரியம். ஸோ அன்பயத்தை ஒருத்தர் பார்த்தோம்னா ரணபுங்கவ துவதனன்ய சர்வபாவைஹி குருபிஹி துவதீயே குணசிந்தௌ கிருதசம்ப்ளவா வந்திபாவம் இச்சன்னு அகம் தே ஏகம் அனுகிரக ஆஸ்பதம் அஸ்மி ரணபுங்கவ போரில் மிகச்சிறந்த வீரனே துவது அனன்ய சர்வபாவைகி உன்னிடமே எல்லா விதத்திலும் ஈடுபட்டவர்கள் அவர்களால் யார் அவர்கள் குருபிகி குருக்களால் இல்லை ஆச்சாரியர்களால் துவதியே உன்னுடையதான துவதியான உன்னுடையது மதியான என்னுடையது துவதியே குணசிந்தோ குணசாகரத்தில் குணசிந்தோ சப்தமி ஏகவச்சனம் சிந்து சப்தத்துடைய சப்தமி ஏகவச்சனம் குணசாகரத்தில் கிருத சம்ப்ளவா அதில் மூழ்கி கிடக்குமாறு செய்யப்பெற்றவனாய் இல்லாட்டி அதில் மிதக்கும்படியாக செய்யப்பெற்றவனாய் குரு கிருப்பையினால் நான் அப்படி இருக்கேன் அப்படிப்பட்ட நான் வந்திபாவம் இச்சன்னு உன்னை துதிப்பதற்கு ஏன்னா குணங்கள் ஆழங்கால் பட்டுட்டா உடனே ஸ்துதியானது தானாக வரும். ஸோ அப்போது அந்த வந்திபாவம் உன்னை துதிக்கணும்ன்ற வந்திபாவம் இச்சன்னு விரும்பி கொண்டிருப்பவனாய் அகம் இருக்கின்றேன் அகம் அஸ்மி அத்தக அதனால் எனக்கு தே ஏக்கம் அனுகிரகாஸ்பதம் அஸ்மி உன்னுடைய இப்படிப்பட்ட நான் உன்னுடைய ஒரு அனுகிரகத்திற்கு ஒரு பாத்திரமாக இருக்கின்றேன் அதனால் நீ எனக்கு அருள் புரிவாயாகனு தாத்பரியம் மேலே உன்னுடைய குணங்களை பற்றி பாடுறதுக்கு இதான் அந்த பத்தியத்துக்கு அன்பயமும் அர்த்தமும் ஆகின்றது. ஸ்ரீ பரமார்த்த ஸ்துதி திருத்தீயா ஸ்லோகா புவனாஸ்ரயபூஷணாஸ்ரவர்க்கம் மனசி த்வன்மயதாம் மமாதனோது வபுராஹ வபுங்கவத்வதீயம் மஹிஷீணாம் அநிமேஷதர்ஷனீயம் ஆதனோது இதுதான் தாது. ஆதனோதுனா தனு விஸ்தரேன தாது ஆன்ற உபசர்க்கத்தோடு சேர்ந்து விஸ்தரிக்கட்டும்னு அர்த்தம் இல்லாட்டி உண்டாக்கட்டும். எதை உண்டாக்க வேண்டும்னு கேட்டால் த்வன்மயதாம் த்வன்மயதாம் த்வது மயதா த்வதுனா உன் சம்பந்தப்பட்ட இல்லை உன்னுடைய அப்போ த்வன்மயம் அப்படின்னா உன்னிடம் ஒரு ஈடுபாடு த்வன்மயதான அந்த ஈடுபாடு கொண்டுள்ள தன்மை உன்னிடம் ஈடுபட்டிருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு தன்மையை உண்டாக்க வேண்டும் ஆத்தனோத்து உண்டாக்கட்டும் அர்த்தம் ஆக்சுவலாக ஏன்னா அது வந்து ஆக்டிவில் தான் இருக்குது லோட்டில் காரக பிரதம புருஷ ஏகவச்சனம் ஆத்தனோத்து தொன்மையத்தான் ஆத்தனோத்து எங்கே அந்த தன்மைன்னா மனசில் தான் மனசி மம மனசி தொன்மையத்தாம் ஆத்தனோத்து மமன்றது ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம் என்னுடைய மனசி மனசினா சப்தமி ஏகவச்சனம் மனதில் என்னுடைய மனதில் உன்னிடம் ஈடுபட்டு கொண்டிருக்கும் தன்மையை உண்டாக்கட்டும் ஆத்தனோத்து எதுன்னு கேட்டால் துவதீயம் வபுகு வபுகுன்றது வந்து சரீரம் அது நபும்சகலிங்கம் சப்தம் வபுஷ்னு சப்தம் அது ஸோ வபுகுன்றது சரீரம் திருமேனி திவ்யமங்கல விக்கிரகம் துவதீயம்ன்றது தவ அப்படின்னு சொல்கிறது இல்லை துவதீயம் உன்னுடையதான அர்த்தம் உன்னுடையதான அந்த திருமேனி எனது உள்ளத்தில் எனது மனதில் உன்னிடத்திலேயே ஈடுபட்டிருக்க வேண்டும் என்கிற தன்மையை உண்டாக்கட்டும் யாரை குறித்து சொல்கிறாருன்னு கேட்டால் ஆகவ புங்கவ அதாவது உன்னையே இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி ரண புங்கவ ஆகவ புங்கவ எல்லாம் என்ன அர்த்தம் கேட்டால் போரில் சிறந்த வீரன் அப்போது ஆகவ புங்கவன்னு சம்போதன பதத்தை போட்டு விழிச்சல் போட்டு ஆகவ புங்கவ தொதியம் வப்புகு மம மனசி தொன்மயத்தாம் ஆத்தனோத்துன்றது தான் ஆப்ரேட்டிவ் பார்ட் அதுக்கு மேலே அந்த வப்புகுக்கு விசேஷங்கள் தான் அந்த ரெண்டு பதம் புவனாஸ்ரய பூஷணாஸ்திர வர்க்கம்
மகிஷீனாம் அனிமேஷ தர்ஷனீயம். இன்ஃபேக்ட் இந்த ஸ்லோகத்தை சுவாமியே இதே ஃபார்மேட்டில் எழுதியிருக்காருன்றதுக்கு ஏதாவது தாத்பரியம் இருக்கலாம். பட் செகண்டை பார்த்ததை தூக்கி ஃபோர்த்தில் போட்டிருக்கலாம், ஃபோர்த்தை தூக்கி செகண்டில் போட்டிருக்கலாம், போட்டிருந்தாலும் ஒரே இதுதான். அப்போ இன்ஃபேக்ட் அன்வயம்னு ஈஸியாக இருக்கும். புவனாசிரிய பூஷணாஸ்திர வர்க்கம் மகிஷீனாம் அனிமேஷ தர்ஷனீயம் பபுராகவ புங்கவத்வதீயம் மனசு தொன்மையத்தான் மமா தன்னுடன் போட்டிருந்தா அப்படியே அன்வயம் சுலபமாக இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு காரணம் இருக்கணும் சுவாமி இந்த மாதிரி இதை அமைச்சதற்கு. அப்போ அந்த ரெண்டு பதங்கள் வந்து இந்த வப்புகுக்கு விசேஷனம், அதாவது புவனாசிரிய பூஷண ஆஸ்திர வர்க்கம், புவனத்துக்கு ஆசிரியம், புவனசிய ஆசிரியம் புவனாசிரியம். இது பூஷண அஸ்திர வர்க்கம், வர்க்கம்னா கூட்டம் சமூகம், பூஷணங்களும் அஸ்திரங்களும் அஸ்திர கிராமங்கள்லாம். முந்தின ஸ்லோகங்கள் இருந்து பார்த்தோம் இந்த பிரபஞ்சத்துக்குள்ள ஒரு ஒரு தத்துவத்தையும் எம்பெருமானோட திருமையில் இருக்கக்கூடிய ஆபரணங்களும் அந்த அஸ்திரங்களும் ரெப்ரசன்ட் பண்ணுறது. அப்போ அவைகள் தான் ஆக்சுவலாக இந்த பிரபஞ்சத்தையே தாங்கி பிடிக்கிறதுன்னு சொல்லலாம். அப்போது புவனாசிரிய பூஷணாஸ்திரம் இருக்குது, புவனத்துக்கு ஆசிரியமாக இருக்கக்கூடிய அந்த ஆபரணங்கள் என்ன, அந்த அஸ்திர கூட்டங்கள் என்ன, கிராமம்னாலும் கூட்டம் அஸ்திர கூட்டங்கள், அதை உடைய வபுகு, அதை உடைய வபுகு ஒன்று. ரெண்டாவது மகிஷீனாம் அனிமேஷ தர்ஷனியம். மகிஷினா பட்டத்து மகிஷின்னு சொல்லுவோம், பட்ட மகிஷி அவருடைய தேவிமார்கள், அவர்கள் அங்கே ஸ்ரீவைகுண்டத்துலேயோ இல்லை பரமபத்திரத்திலையோ இருந்துன்னு என்ன பண்ணுறான்னா அனிமேஷ தர்ஷனியம் அவர்களுக்கு, மகிஷீனான்றது ஷஷ்டி பகுவச்சனம், அவர்களுக்கு நிமேஷன கண் சிமிட்டுதல், அனிமேஷன கண் சிமிட்டாமல், அதாவது இமை கொட்டாமல் தர்ஷனம்னா தர்ஷனியம்னா பார்க்கப்பட வேண்டியதாய், அதாவது கண்ணை தோல் கண்டார் தோலையே கண்டார்னு சொல்கிற மாதிரி அங்கேருந்து எம்பெருமான திருமையிலேருந்து கண்ணை எடுக்கிறது கூட அவளால் முடியல. ஏன்னா அந்தளவுக்கு ரசிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால அவளுக்கு கூட, அதாவது என்ன தாத்பரியம் கேட்டால் எல்லாருமே அங்கே இருக்கிறவரெல்லாம் சர்வஜ்ஞர்கள் தான், நம்மளை மாதிரி அவளுக்கு இந்திரிய அபேட்சைலாம் கிடையாது. இருந்தால் கூட அவளுக்கு கூட எம்பெருமானுடைய கல்யாண குணங்களோ இல்லை திருமணியோ அளவிட முடியாமல் இருக்குன்னு தாத்பரியம். அப்படிப்பட்ட அவளுக்கு கூட இமையை கொட்டாமல் சேவிக்கிறதுக்கு ஒரு விஷயமாக உள்ள உன்னுடைய வபு, உன்னுடைய திருமையை என்னுடைய மனதில் அதில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தட்டும் உண்டாக்கட்டும்னு தாத்பரியம். ஆகவ ஆகவ புங்கவ ரணவீரனே, போர் வீரனே, போரில் சிறந்த வீரனே, புவனாசிரிய பூஷண ஆஸ்திர வர்க்கம், புவனத்துக்கு ஆசிரியமாக உள்ள ஆதாரமாக உள்ள பூஷண மற்றும் அஸ்திரங்களுடைய வர்க்கம், ஆபரணங்கள் மற்றும் திருவாயுதங்களும் அதனுடைய ஒரு ஆயுதங்களுடைய ஒரு கூட்டம் இல்லை தொகுதி, அது பப்புகுக்கு விசேஷனம் அப்ஜெக்டிவ். அதுக்கு மேலே மகிஷியினாம் அனிமேஷ தர்ஷனீயம், பட்ட மகிஷிகளுக்கு உன்னுடைய தெய்வமார்களுக்கு இமை கொட்டாத அளவுக்கு பார்க்கும்படியாக உள்ள அந்த வப்புகு. யாருடைய வப்புகு? துதியம் வப்புகு. துதியம்னு ஏன் இம்முன்னு போட்டிருக்காருன்னு நபும்சகலிங்கம்னா வப்புகு வந்து நபும்சகலிங்கம், உன்னுடைய அந்த திருமேனியானது நம்ம மனசி, என்னுடைய மனதில் என்னுடைய உள்ளத்தில் தொன்மயதாம், அதிலேயே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய தன்மையை ஆதனோத்து உண்டாக்கட்டும் ஏற்படுத்தட்டும்னு சுவாமி விண்ணப்பிக்கிறார். அதாவது ஆஹ புங்கவ புவனாசிரிய பூஷணாஸ்திர வர்க்கம் மகிஷீனாம் அனிமேஷ தர்ஷனீயம் துதியம் வபுகு மம மனசி தொன்மயதாம் ஆ தனோத்துன்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தமும் அன்வயமும் ஆகிறது. ஸ்ரீ பரமார்த்த ஸ்துதிஹி சதுர்த்தஹ ஸ்லோகஹ. அபிரக்ஷிதம் அக்ரத ஸ்திதம் த்வாம் ரணவே பார்த்தரதே ச பாவயந்தஹ அஹித பிரசமைரயத்னலப்யை கதயந்த்யாஹ வபுங்கவம் குணஜ்ஞாஹ. இந்த பத்தியத்தில் கதயந்தி தான் கிரியாபதம். கதை கத்து அதாவது சொல்லுதல் கூறுதல், கதயதி கதயதஹ கதயந்தின்னு போகும். ஸோ கூறுகின்றனர் சொல்லுகின்றனர் இதுதான் கிரியாபதம். யார் கூறுகின்றனர் அப்படின்னு கேட்டால் குணஜ்ஞாகா, குணஜ்ஞாகா கதையந்தி. ஞான்ற பதத்தை ஒரு மீனிங்ஃபுல் வேர்டுக்கு பின்னாடி போட்டால் அறிந்தவன் அர்த்தமாகுது. ஞகனாலே அறிந்தவன் ஞானம் உள்ளவன். இப்போ சர்வ சர்வன்ற பதத்துக்கு பின்னாடி ஞா போட்டால் சர்வஜ்ஞக அனைத்தும் அறிந்தவன், அது எம்பெருமானுக்கு சேரும். கிஞ்சிஜ்ஞ அப்படின்னா கிஞ்சித்து ஜானாதி,
கொஞ்சோண்டு தெரிஞ்சின்றவா, அல்ப புத்திக்காரன் அர்த்தம். சர்வம் ஜானாதி இது சர்வஜக, அது மாதிரி குணஜகனா குணான் ஜானாதி இது குணஜக. அப்போ குணஜாகன்றது அதனுடைய பகுவச்சனம். குணஜக குணஜோ குணஜாக, குணங்களை அறிந்தவர்கள், குணங்களில் ஆழங்கால் படுபவர்கள். குணஜாக கதையந்தி, குணஜாக கிம் கதையந்தி, என்ன சொல்றா, துவாம் ஆகவ புங்கவம் இது கதையந்தி. துவாம்னா உன்னை, துவாம் துவா யுவாம் வாம் யுஷ்மான் மகா, யுஷ்ம சப்தம் தித்தியா விபக்தி ஏகவச்சனம். ஆகவ புங்கவகனா முன்னாடியே சொன்னோம், போர் புரிவதில் வல்லமை பெற்றவன், சிறந்த போராளி. உன்னை போரில் வல்லவனாக கூறுகின்றனர் யார், உன்னுடைய குணங்களை அறிந்தவர்கள். ஏன் உன்னை அவர் கூற வேண்டும்னு கேட்டால், அயத்ன லப்யைஹி அஹித பிரசமைஹி. அயத்ன யத்னம்னா முயற்சி இல்லை பெருமுயற்சி பிரயாசம் அப்படின்னு அர்த்தம். அயத்னன்றப்போ ந யத்ன அயத்ன, ரொம்ப பிரயாசப்படாமல் ஈஸியாக, இங்கிலீஷில் சொல்லிச்சு வித் ஹேண்ட்ஸ் டவுன் அப்படின்பா. அது மாதிரி பிரயாசமே படாமல் லப்யக, லப்யகன்னா அடையப்பட வேண்டியது இல்லை பெறப்படுகிறது. அப்போ அயத்ன லப்யைஹி அப்படின்னா பிரயாசப்படாமே, பிரயாசப்படாமையே கிடைத்தவைகளால். அது என்னது, அஹித பிரசமைஹி. ஹிதம்னா நமக்கு நல்லது சொல்கிறவா, அஹிதம்னா நல்லது சொல்லாதவா இல்லாட்டி எதிரிகள். பிரசமனம் பண்ணுறதுன்னா அவள் அடக்கிறது, நிரசனம் பண்ணுறது இல்லை அழிக்கிறது. அஹித பிரசமைஹின்னா அப்போ நமக்கு ஹிதத்தை சொல்லாதவா இல்லை நம்மளுடைய எதிரிகளை அழிப்பது அதனால். அதாவது என்ன அர்த்தம் கேட்டால், போரில் சில பேர் வெற்றி அடையலாம், எப்போன்னு கேட்டால் எல்லாத்தையும் இழந்து கஷ்டப்பட்டு ரத்தம் செஞ்சு எல்லாம் பண்ணி பண்ணலாம். ஆனால் எம்பெருமான் ராமன் என்ன பண்ணுறான்னு கேட்டால், கஷ்டமே படாமல் போரில் ஜெயிக்கிறதுனால, எம்பெருமான் கஷ்டமே படாமல் போரில் ஜெயிக்கிறதுனால அயத்ன லப்யைஹி அஹித பிரசமைஹின்னு சொல்லப்படுறதுனால ஆகவ புங்கவம்னு அவனை எல்லாம் சொல்கிறாளாம், அவனுடைய வீரத்தை தீரத்தை பார்த்து. சரி, அவா வந்து உன்னை எப்படி பாவிக்கிறா, எப்படி தியானிக்கிறான்னு கேட்டால், ஏன்னா குணஜாகன்னு சொன்னார், அந்த குணஜாகக்கு பாவயந்தகான்னு ஒரு விசேஷனம் போட்டிருக்கார். பாவயந்தக அப்படின்னா கீர்த்தனைகளில் கேட்குறோம், பாவயாமி ரகுராமம் பாவயாமி கோபால பாலம்னு. பாவயாமின்னு தியானம் பண்ணுறது, தியானம் செய்கிறேன். இந்த இடத்துல பாவயன்னு சத்ரந்தம், பாவித்து கொண்டிருப்பவன், பாவையன் பாவயந்தோ பாவயந்தகனா தியானித்து கொண்டிருப்பவர்களான உன்னுடைய குணங்களை அறிந்தவர்கள், இல்லாட்டி உன்னுடைய குணங்களை நன்றாக அறிந்து அதில் தியானத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் அர்த்தம். நீ எப்படி இருக்க, அபிரக்ஷித்தும் ரக்ஷித்தும் அப்படின்னா துமன் பிரத்தியம், ரக்ஷன்ற தாத்துக்கு மேலே துமன் பிரத்தியம். ரக்ஷித்தும் அப்படின்னா காப்பாற்றுவதற்கு, அபி அபினாலே நன்றாக முழுவதுமாக அர்த்தம். அப்போது என்ன காப்பாற்றுறதுக்காக அபிரக்ஷித்தும், எங்க இருக்க நீ, பிரணவே பார்த்தேச்ச அக்ரதா ஸ்திதம். அதாவது சுவாமி ரொம்ப அற்புதமா இங்க ரெண்டு கம்பேர் பண்ணிருக்காரு. பிரணவம்னா நமக்கு தெரியும், அதை பிரிச்சோம்னா ஆ உம்னு கிடைக்க போறது. அதுல முதல் எழுத்து அகாரஹ, அகாரோ விஷ்ணுன்னு ஸ்லோகங்கள்லாம் சொல்றோம். அப்ப பிரணவே, பிரணவேன பிரணவத்தில், அக்ரே அக்ரேனா முதலில் அர்த்தம். அக்ரதகனாலும் அக்ரேனாலும் ஒன்று, அக்ரதகனா முதலில். ஸோ பிரணவத்தில் முதலில் அப்படின்னு கேட்டால் அகாரமாக நீ நின்றுருக்க பிரணவத்தில். ஸ்திதம் ஸ்திதம்னா நின்று கொண்டிருக்கிற இல்லை அமர்ந்துள்ள இல்லாட்டி இருக்கின்றன்னு அர்த்தம். மேலும் வேற எங்க, பார்த்தரதே பார்த்தஸ்ய ரதஹ பார்த்தரதஹ தஸ்மின், பார்த்தனுடைய தேரிலும் நீ முன்னாடி நிற்கின்றாய். எதற்காக நிற்கின்றாய் இல்லை எதற்காக நின்றாய், காப்பாற்றுவதற்காக. ஸோ அப்படி ஒன்று வந்து பிரணவத்தில் இருக்கிறது பரம்னு வச்சுக்கலாம், பார்த்தரத்தில் இருக்கிறது சௌலபியம்னு வச்சுக்கலாம். ஸோ பரமாகவும் சௌலபியமாகவும் நீ என்ன பண்ணுறேன்னா முன்னாடி நின்றுருக்க, எதுக்காக, அபிரக்ஷித்தும் அக்ரதா, இந்த உலகத்தை நன்றாக காப்பாற்றுவதற்காக நீ பிரணவத்திலையும் இருக்க அர்ஜுனுடைய தேரிலும் முன்னாடி நின்றுருக்க. அப்படிப்பட்ட உன்னை ஸ்திதா ஸ்திதம் துவாம்,
ஸ்வாமிக்கு விசேஷனம் ஸ்திதம். அப்படி இருக்கக்கூடிய உன்னை தியானிக்கிறவர்களான, தியானம் செய்பவர்களான, உன்னுடைய குணங்களை நன்றாக அறிந்தவர்கள் உன்னை ஆகவ புங்கவ அப்படின்னு கூறுகிறார்கள். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் ஒரு தடவை அன்மயத்தை பார்க்கலாம். அபிரக்ஷித்தும் பிரணவே பார்த்தரதேச்ச அக்ரதஹ ஸ்திதம் துவாம் பாவயந்தஹ குணஜ்ஞாஹ அயத்னலப்யைஹி அஹித பிரசமைஹி ஆஹவ புங்கவம் இதின்றது புரிஞ்சுக்கணும். கதையந்தி அபிரக்ஷித்தும், அபிரக்ஷித்தும் நன்றாக காப்பாற்றுவதற்கு துமன் அந்தம் துமன் பிரத்தியம் போட்டது. பிரணவேன பிரணவத்தில், அதாவது அகாரத்தில் அக்ரதஹன்னு சொல்ல போகிறார். பார்த்தரதேச்சன்றது பார்த்தனுடைய தேரிலும், அக்ரதஹன முன்னாடி, பிரணவத்தில் அகாரமாக, பார்த்தனுடைய தேரில் தேரோட்டியாக. ஸ்திதஹா, ஸ்திதஹான்றது யுக்த பிரத்தியம் போட்டு, ஸ்தா திஷ்டன் தாது மேலே யுக்த பிரத்தியம் போட்டு நின்று கொண்டிருக்கிறன்னு அர்த்தம். ஸ்திதம்ன்றது நின்று கொண்டிருக்கிற உன்னை. துவாம், துவாம்னா உன்னை. பாவயந்தகனா அதில் ஈடுபட்டு இருப்பவர்கள், தியானம் செய்து கொண்டிருப்பவர்கள். பாவயன், பாவயந்தோ, பாவயந்தா சத்ரந்தம். குணஜ்ஞாஹா, குணான் ஜானந்தி இது குணஜ்ஞாஹா, அந்த குணங்களை அறிந்தவர்கள். அயத்ன லப்யைஹி அஹித பிரசமைஹி, பிரயாசம் இல்லாமல் கிடைக்கப்பட்ட அந்த எதிரிகளுடைய தோல்வி, அவர்களுடைய அழிவு, அதை வைத்து கொண்டு உன்னை ஆகவ புங்கவம், ஊரில் வல்லவன், சிறந்தவன் என்று கூறுகின்றனர்னு இந்த ஸ்லோகத்துக்கு அன்மயமும் அர்த்தமும் ஆகின்றது. ஸ்ரீ பரமார்த்தஸ்துதி பஞ்சமஹா ஸ்லோக. கமலா நிரபாய தர்ம பத்னி கருணாத்யா ஸ்வயம் மிருத்யுஜோ குணாஸ்தே அவனம் ஸ்ரயதா மஹீன மாத்யம் சச தர்மஸ்வதனன்ய சேவனீயஹ. இந்த ஸ்லோகம் வந்து ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். பூர்வ மீமாம்சா, அது ஒரு ஃபிலாசபிக்கல் ஸ்கூல், ஆஸ்திக மதங்கள்ல அது ஒன்று, மீமாம்சான்னு சொல்லுவோம். அந்த மீமாம்சா ஸ்கூல் பிரகாரம் தர்மஹான்ற சப்தத்துக்கு யாகம் இல்லை யஜ்யம் தான் முதல் அர்த்தம். இந்த தர்மான்ற சப்தத்துக்கு நிறைய அர்த்தம் இருக்குது, பட் மீமாம்சா ஸ்கூலில் கொடுக்கப்பட்ட பிராதானியமான அர்த்தம் என்னன்னு கேட்டால் தர்மோ யஜ்யோவை தர்மஹா, அவளுக்கு யஜ்யம் யஜ்யம் தான் தர்மம். அண்ட் இந்த பத்தியத்தில் கிரியாபதத்தையே சுவாமி போடலை, சேவனீயகன்னு போட்டிருக்கார். அது வந்து அநியர் பிரத்தியம் சொல்லுவோம். சேவ் அப்படின்ற தாத்து, சேவ்னா நடத்துதல் செய்தல் அப்படின்ற அர்த்தத்தில் வருது. கடைசி பாதத்தை முதல்ல பார்க்கலாம். சச்ச தர்மஹா த்வதனன்ய சேவனீயா, சேவனீயகனா செய்யப்பட வேண்டும், நடத்தப்பட வேண்டும். த்வதனன்ய சேவனீய அப்படின்னா துவதுனா நீ, உன் நீன்ற அர்த்தத்தில் வரும். துவது அந்யன, துவது அந்யனா உன்னை, உன்னை காட்டிலும் வேறு ஒருத்தன். துவது அனன்யனா உன்னை காட்டிலும் வேறு ஒருவராலும் கிடையாது, அதாவது நீயே அர்த்தம். பதனன்ய சேவனியாக என்ன அர்த்தம் வருதுன்னா, இப்போது டபுள் நெகட்டிவ் மாதிரி, உன்னாலேயே செய்யப்பட வேண்டியது, உன்னாலேயே நடத்தப்படுவது, உன்னை அல்லால் வேறு ஒருவராலும் நடத்த இயலாததுன்ற அர்த்தத்தை கொடுக்கறது. எது தர்மஹா, தர்மஹானா இந்த இடத்துல யாகம்னு அர்த்தம், ஒரு யஜ்யம். அது என்ன யஜ்யம்ன்றத முந்தின பாதத்தில் சொல்ல போகிறார். சச்ச தர்மஹா, அப்படிப்பட்ட தர்மமானது, சஹ ச தர்மஹா அப்படிப்பட்ட தர்மமானது, உன்னை அல்லால் வேறு ஒருவராலும் நடத்த இயலாதது, அல்லது உன்னால் மட்டுமே நடத்தப்பட வேண்டிய ஒரு தர்மம் அப்படிங்கிறார். அது என்ன தர்மம், என்ன யாகம்னு கேட்டால், அவனம் ஸ்ரயதாம் அஹீனம் ஆத்யம். அதாவது அவனம், அவனம்னா அவரக்ஷணையின் தாத்து, காப்பாற்றுதல், த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடெக்டிங். இந்த இடத்துல பரநியாசம் செய்தவாளை காப்பாற்றுறது, ரட்சிக்கிறதுன்னு அர்த்தம். ஸ்ரயதான்ற பதத்தினால பரநியாசத்தை
செய்பவர்கள் செய்தவர்கள் அர்த்தம். ஸ்ரயத்து அது ஸ்ரய அது ஸ்ரயதான்றது என்ன குறிக்கிறதுனா ஷஷ்டி பகுவச்சனம். உள்ளத்தில் ஆசிரயித்தவர்களுடைய அவர்களுடைய அவனம் ரக்ஷணம் அது என்னது அஹீனம் ஆத்தியம். ஆத்தியம்னா ஃபோர்மோஸ்ட் இல்லை பிரின்சிபல் முதல்ன்ற அர்த்தமும் உண்டு. இந்த இடத்துல பிரின்சிபல் இல்லை ஃபோர்மோஸ்ட். அஹீனன்றது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் சாக்ரிஃபைஸ் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் யஜ்ஞா விச் டன் ஃபார் மெனி டேஸ். அதாவது சில யாகங்கள்லாம் ஒரு வேலையில் முடியலாம் ஒரு நாளில் முடியலாம். பட் இந்த அஹீனன்ற ஒரு ஸ்பெசிஃபிக் யஜ்ஞமானது இட் டேக்ஸ் செவரல் டேஸ். அதர்வைஸ் இட் இஸ் அ கண்டினியூஸ் யஜ்ஞான்னு வச்சுக்கலாம். ஒரு ரிலே ரேஸ் மாதிரி தொடர்ந்து செய்யப்பட வேண்டிய ஒரு காரியம் ஒரு யஜ்ஞம். அப்போ என்ன சுவாமி சூச்சிப்பிக்கிறாருன்னா இந்த ஷரணாகதி ஷரணாகதின்ற ஒரு ஷரணாகதி தான் இங்கே வேள்வி. ஷரணாகதம் பண்ணவால் அவன் ரட்சணம் பண்ணணும். இது வந்து ஒரு தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய ஒரு விஷயம் ஒரு வேலையில் முடிகிற விஷயம் இல்லைன்றதை சூச்சிப்பிக்கிறதுக்காக அஹீனம் ஆத்தியம்னா ஃபோர்மோஸ்ட் அந்த யஜ்ஞா. இப்போ சாதாரணமாக யஜ்ஞம் பண்ணுறதுக்கு ரித்விக்குகள் பண்ணும். ரித்விக்னாலே அந்த ப்ரீஸ்ட் அந்த அந்த வேள்வி நடத்தக்கூடிய அந்த அதை பற்றி பிரக்கிரியைகள் தெரிஞ்சவர்கள். அதில் ஹோதா அத்வரியு அப்படின்னு இருப்பா அவெல்லாம் ஹோத்ரு அத்வரியுன்னு பேர். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் உண்டதில் ஒருத்தர் சாமகானம் பண்ணுவார் ஒருத்தர் வந்து அந்த யஜுர்வேதத்தில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பார் ஒருத்தர் பிரம்மாவாக இருப்பார் மாதிரி இருப்பார். இப்போ இந்த வேள்வி இந்த சரணாகத்தால் ரக்ஷணம் பண்ணுற வேள்விக்கு யார் ரித்விகள்னு கேட்டால் கருணாத்யாகா ஸ்வயம் ரித்விஜா அப்படிங்கிறார். குணாகா கருணாத்யாகனா கருணையை முதலாக உடைய குணாகா. உன்னிடத்தில் அனந்த கோடி கல்யாண குணங்கள் இருக்கு. அந்த குணங்களே அவைகள் கருணையை பிரதானமாக கொண்டிருக்கு. ஏன்னா பரணியாசன்ற ஒரு ஒரு கிரியைக்கு எம்பெருமானிடத்தில் கருணை இல்லாட்டி பரணியாசம் பலிக்காது. அந்த தயை இருக்கிறதுனால்தான் அவன் நம்மளுடைய பிரபத்தியை ஏற்றுக்கிறான். அப்போ அதனால சுவாமி சுவாரஸ்யமாக கருணேன்ற பதத்தை போட்டிருக்கார். கருணாத்யாக குணாகா தே தேன தவத்தே ஷஷ்டி விபக்தி ஏக வசனம் யுஷ்ம சப்தத்தினுடையது. ஸ்வயம் ருத்விஜகன்னு சொல்லச்சே அவைகளே எம்பெருமானோட குணங்கள்லாம் முதல்ல நிற்கிறதான் அந்த வேள்வியை நல்லபடியாக நடத்தி முடிக்கிறதுக்கு. ஒரு சரணாகதன் வந்திருக்கான்னா முதல்ல அவன் மேலே சீற்றம்லாம் போகணும். அந்த சீற்றம் போகிறதுக்கு எம்பெருமானுக்கு கல்யாண குணங்கள் அதாவது இந்த கருணை முதலான குணங்கள்லாம் நம்ம ரெக்கமெண்டேஷன் பண்ணணும். அதை அவைகள் செய்யறதான் தாங்களே ரித்விகளாக இருந்து அந்த வேள்வியை நடத்தி கொடுக்கின்றன. ரித்விக் ரித்விஜோ ரித்விஜகான்னு பிரதமா விபக்தி பகுவச்சனம் அது. அது கருணாத்யாக குணாகாக்கு விசேஷமாக இருக்குது. தேன்றது இப்போது காக்காட்சி நியாயம்னு சொல்லுவா. அதாவது ரெண்டு பக்கமும் போகிறது மூணு மூணு பாதத்துக்கும் அந்த தே காமன். முதல் பாதத்துக்கு கமலா நிரபாய தர்ம பத்னி. ஒரு யாகம் பண்ணணும்னு சொன்னால் அந்த ஹோதா அந்த யஜ்ஞத்தை செய்ய யஜமானனுக்கு ஒரு பத்னி தேவை தர்ம பத்னி தேவை. தர்ம பத்னினாலே யஜமானன் செய்யக்கூடிய தர்மங்களுக்கு அனுசரணையாக நடப்பவள். அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணாதான் அந்த யஜ்ஞமானது பலிக்கிறது. அப்போ பிராட்டியும் பெருமாளும் சேர்ந்தே நடத்துகிற ஒரு யஜ்ஞம் தான் இந்த பரணியாசன்ற சுவாமி ரொம்ப அற்புதமாக இந்த ஸ்லோகம் போல சூச்சிப்பிச்சிருக்கார். கமலா கமலான்றது தாயர் பெரிய பிராட்டி. நிரபாய தர்ம பத்னி அனபாய நிரபாயனா எப்பொழுதும் விட்டு விலகாத. ஏன்னா அந்த பத்னி என்பவள் அந்த கணவனுடைய எல்லா தர்ம காரியங்கள்லையும் துறணிக்கணும் எல்லாத்துலேயும் எப்பொழுதும் கூட இருக்கணும். அப்போது பிராட்டி வந்து எம்பெருமான விட்டு எப்பயும் பிரியாமே இருக்கா நிரபாய தர்ம பத்னியாக இருக்கா. தே தேன்றது எங்கள் புரிஞ்சுக்கணும். தவ கமலா தவ நிரபாய தர்ம பத்னி பெரிய பிராட்டி உன்னுடைய உன்னை எப்பொழுதும் பிரியாத தர்ம பத்னியாக இருக்கிறாள். மேலும் கருணாத்யாக குணாகா ஸ்வயம் ரித்விஜா கருணை முதலிய குணங்கள் எல்லாம் ரித்திக்குகளாக தாமே வந்து முன் வந்து ரித்திக்குகளாக இருக்கின்றன. ஸ்ரயதாம் அவன்யன் ஆத்யம் அஹீனம் தே சரணமடைந்தவர்களை காப்பாற்றுவது உன்னுடைய அந்த முதன்மையான வேள்வியாக இருக்கு. அப்படிப்பட்ட வேள்வி சச்ச தர்மஹா சுதன்ய சேவனியா வேறு யாருக்கும் அந்த சாமர்த்தியம் கிடையாது. நீ தான் அப்படி சில யாகங்களில் செய்கிறதுக்கு பண்ணுறதுக்கே ஒரு சாமர்த்தியம் வேணும். ஏன்னா அது பல நாட்கள் போகும் தொடர்ந்து செய்யணும் எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறதுல. அப்படி இந்த பரணியாசம் அதாவது மோட்சத்தை கொடுக்கக்கூடிய நீ தான். ஸோ பரணியாசம்னு உன்னிடத்துலாம் பண்ணணும். வேறு யாருக்கும் அந்த பரணியாசம் பண்ணி வைக்கிறதுக்கு அருகதை கிடையாது ஏற்றுக்கொள்வதற்கு அருகதை கிடையாதுன்றதெல்லாம் சம்பிரதாய அர்த்தங்கள்.
இப்போ சம்ஸ்கிருத அர்த்தம் மட்டும் பார்த்தோம்னா, கமலா தே நிரபாய தர்மபத்னி, கருணா தே கருணாத்யா குணாக ஸ்வயம் ரித்விஜா, ஸ்ரேயதாம் அவனம் தே அஹீனம் ஆத்யம், இல்லை ஆத்யம் அஹீனம் சச்ச தர்மஹா ஸ்வதன சேவனீயான்னு அந்த ஸ்லோகத்துக்கு இதான் அன்மயம். கமலா தே நிரபாய தர்மபத்னி அஸ்தின்னு அந்த அஸ்தின்ற தாத்துவை நம்ம போட்டுக்கணும். தாயார் பெரிய விராட்டி என்பவள் உன்னை விட்டு எப்போதும் பிரியாத தர்மபத்னியாக இருக்கிறாள். தே கருணாத்யா குணாக ஸ்வயம் ரித்விஜா சந்தி, உன்னுடைய கருணை முதலியான கல்யாண குணங்கள் அவைகள் தாமாகவே முன்வந்து ரித்விக்குகளாக இருக்கின்றன. ஸ்ரேயதாம் அவனம் தே ஆத்யம் அஹீனம், சரணம் அடைந்தவர்களை காப்பாற்றுதல் என்பது உன்னுடைய முதன்மையான ஒரு வேள்வியாக இருக்கிறது அஸ்தி. சச்ச தர்மஹா, அப்படிப்பட்ட தர்மமானது, அப்படிப்பட்ட யாகமானது துவதனன்ய சேவனியா, உன்னை காட்டிலும் வேறு ஒருவராலும் செய்வதற்கு ஏற்றதாக இல்லை, அதாவது நீதான் அதை செய்ய வேண்டும், நீ ஒருவனே அதை செய்வதற்கு சமர்த்தன்னு இந்த ஸ்லோகத்துக்குள்ள இந்த ஸ்லோகத்தில் சுவாமி ரொம்ப அற்புதமாக அர்த்தத்தை காண்பிக்கிறார். இதுதான் அதுக்கு அன்பயமும் அர்த்தமும் ஆகிறது. ஸ்ரீ பரமார்த்த ஸ்துதி ஷஷ்டஹ ஸ்லோகஹ. கிருபணாஸ்துதியஹ கிருபா சஹாயம் சரணம் த்வாம் ரணபுங்கவ ப்ரபன்னாஹ அபவர்கநயாதனன்ய பாவாஹ பரிவஸ்யார சமே கமாத்ரியந்தே. ஆத்ரியந்தே இதுதான் கிரியாபதம். திருங் ஆதரேன்னு தாத்து, ஆதரம் பண்ணுறதுனாலே சத்காரம் பண்ணுறது, சேவை செய்தல், மரியாதையோடு நடந்து கொள்ளுதல். ஆத்ரியதே ஆத்ரியேதே ஆத்ரியந்தே அப்படின்னு அர்த்தம். அந்த தாத்துவானது போக்கும். இது ஆத்ம நேபதம். லட்ல காரத்தில் ஆத்ரியந்தே, ஆத்ரியந்தேன்னா ஒரு மரியாதையோடு கூடிய பாவத்தோடு இருக்கிறார்கள் அர்த்தம் ஆக்சுவலாக. பட் இந்த இடத்துல வந்து விரும்புகிறார்கள், ஆசைப்படுகின்றனர், ஆசைப்படுகிறார்கள். யார் ஆசைப்படுகிறார்கள் அப்படின்னு கேட்டால், கிருபனாக சுதியா, மேலும் சரணம் பிரபன்னாக அபவர்கனையா அனன்யபாவாகனு அவளுக்கு விசேஷனம். கிருபனாக, கிருபனாக நமக்கு தெரியும், கார்பண்யம், கார்பண்யத்தை உடையவன் கிருபனாக. வேறு வழி மோட்சத்தை அடைவதற்கு வேறு வழிகளில் தகுதி அற்றவன், அப்ப கிருபனாகன்றது தகுதி அற்றவர்கள், அதாவது பக்தியோகம் முதலிய உபாயங்களை மேற்கொள்ள தகுதியற்றவர்கள். ஆனாலும் சுதியா, தீஹினாலே ஞானம், சுதீஹினா பொதுவாக சொன்னால் ஞானத்தை உடையவன் ஞானவான் அர்த்தம். பட் இந்த சுதீஹின்னு சொல்லச்சே மோட்சத்தை அடையக்கூடிய உபாயமான எம்பெருமானை அறிந்தவர்கள் அர்த்தம், எம்பெருமானை பற்றி ஞானத்தை அடைந்தவர்கள். அப்போ சுதியகான்றது சுதீஹின்றதுடைய பகுவச்சனம். கிருபணர்களாக இருந்தாலும் புத்திமான்களாக இருக்கக்கூடிய உன்னுடைய பக்தர்கள் அவர்கள் ரணபுங்கவ, ரணபுங்கவன்னு சம்போதனம் போட்டுக்கிறார். ரணபுங்கன்ற பதத்தை ஏற்கனவே பார்த்தோம். கிருபா சகாயம் துவாம் ஷரணம் பிரபன்னாக, அதாவது ஷரணம் பிரபன்னாக தான் அவளுக்கு விசேஷனம். பிரபன்னகனாலே பது தாத்துல பிராண்ட உபதர்க்கம் சேர்ந்து பிரபன்னகன்னு ஆறுது. இத்த பிரத்தியம் போட்டு நன்றாக அடைந்தவர்கள் அர்த்தம். எதை அடைந்தவர்கள்னு கேட்டால் சரணம், யாரை துவாம், துவாம்னா உன்னை, யுஷ்மத் சப்தம் தித்தியாய பக்தி ஏகவச்சனம், உன்னை சரணம் அடைந்தவர்கள் அந்த கிருபனாக சுதியா துவாம் சரணம் பிரபன்னாக ரணபுங்கவன்னு அட்ரஸ் பண்ணுறார். நீ எப்படி, உனக்கு என்ன விசேஷனம்னு கேட்டால், கிருபா சகாயம், கிருபான தயா கருணா, சகாயகான ஒரு கம்பானியன் கூட இருப்பவர், அதாவது இங்கே என்ன அர்த்தம்னா கிருபையோடு கூடிய உன்னை, எப்பொழுதும் விட்டு விலகாத அந்த தயோடு கூடிய உன்னை சரணமடைந்தவர்கள் அவர்கள். மேலும் அவர்களுக்கு என்ன விசேஷம் கேட்டால், அபவர்க நயாத் அனன்ய பாவாகா,
அபவர்க்கம்னா ஸ்வர்க்கம், திரிவர்க்க அபவர்க்கம்னு சொல்லுவோம். அதாவது நான்கு புருஷார்த்தங்கள் இருக்குது, தர்ம அர்த்த காம மோட்சம். முதல் மூன்றுக்கு வர்க்கியம், அதாவது அவைகளுக்கு திரிவர்க்கம் சொல்லுவோம். அப்போ அதில் சேராதது அபவர்க்க, அதாவது மோக்ஷம். அபவர்க்க நயகன்னா மோக்ஷத்தினுடைய வழி. அபவர்க்க நயாத்துன்றது அதனுடைய பஞ்சமி. அதிலிருந்து மோக்ஷத்தை, மோக்ஷ மார்க்கத்திலிருந்து அந்யபாவகா, அந்யபாவகன வேறு சிந்தனை உடையவன், அந்யபாவகன வேறு சிந்தனை அற்றவன். எதில் எதிலிருந்து வேறு சிந்தனை அற்றவன் கேட்டால் மோக்ஷம். மோக்ஷமாகிய பலனிலிருந்து வேறு எண்ணத்தை விட்டவர்கள். அதாவது நம்ம பெருமாள் சரணாகதி பண்ணிச்சு மோட்சத்துக்காக மட்டும்தான் பண்ணணும் அவசியம் இல்லை. இத்தர பலன்கள், ஐகிக பலன்களுக்கும் ஆசைப்பட்டு பண்ணலாம், வேறு ஏதாவது பலன்களால் பண்ணலாம். ஆனால் அவ வந்து மோட்சத்துக்காக மட்டும் சரணாகதி பண்ணவா. அவ என்ன ஆத்ரியந்தே, கிம் ஆத்ரியந்தே, வரிவசியாரசம் ஏக்கம் ஆத்ரியந்தே. வரிவசியான்றது தொகுதல், வர்ஷிப் இல்லை சத்காரம் செய்தல், இல்லாட்டி தொண்டு செய்தல், நம்ம சம்பிரதாயம் சொல்லிச்சு கைங்கரியம் செய்தல். வரிவசியாயாகாரசம் வரிவசியாரசம், ரசம்னா அதனுடைய பாவம், அதனுடைய ஒரு அதில் இருக்கக்கூடிய சந்தோஷம். வரிவசியாரசம்ன்றது இப்போ தித்தியா பக்தி, வரிவசியாரசத்தை கைங்கரியம் செய்யும் ஒரு ஆனந்தத்தை ஏக்கம், ஏக்கம் சப்தமாக இருந்தட்டில் அது மட்டுமே அர்த்தம் அவதாரணம், அதை மட்டுமே ஆத்ரியந்தே விரும்புகின்றனர், ஆசைப்படுகின்றனர் அர்த்தம். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, வெம்பெருமான் வந்து சரணாகத வத்சலன், அவங்ககிட்ட சரணாகதி பண்ணுற அந்த சுதியகள் என்ன பண்ணுறன்னு கேட்டால் அவனுக்கு கைங்கரியம் பண்ணுறதுல மட்டுமே ருச்சியை உடையவர்கள். இங்கேயும் சரி அங்கேயும் சரி, இங்கே இருக்கிற காலம் வரைக்கும் கைங்கரியம் பண்ணுறதை விரும்புகிறார், அங்கே ஸ்ரீ வைகுண்டத்துக்கு போய் கைங்கரியம் பண்ணுறதை விரும்புகிறான்னு தாத்பரியம். ஸோ இது அண்மையத்தை பார்த்தோம்னா, ரணபுங்கவ கிருபனாக சுதியக கிருபாசகாயம் துவாம் சரணம் பிரபன்னாக அபவர்கனையாது அனன்யபாவாக வரிவசியாரசம் ஏக்கம் ஆதிரியந்தே துவாம் இல்லை துவயி உன்னிடத்தில் அர்த்தம். ரணபுங்கவ போரில் வல்லவனேன் கிருபனாக பக்தியோகம் முதலிய உபாயங்களை மேற்கொள்வதில் கை முதல் இல்லாதவர்கள் சுதியா, ஆனால் புத்திமான்கள் ஞானவான்கள். முமுக்ஷுனாலே ஞானம் வேணும், மோட்சத்தை பற்றிய ஞானம் ப்ளஸ் அது எப்படி அடையணும் என்ன பந்தாக அது மாதிரி. பக்திக்கு மாத்திரமில்லை பிரபத்திக்கும் ஞானம், ஞானபூர்வகமான ஒரு விஷயம் அது, ஞானபூர்வகமான அனுசந்தானம் தான் பலிக்கும். கிருபாசகாயம் துவாம் தயையோடு கூடிய உன்னை, தயை விட்டு விலகாத உன்னை துவாம் சரணம் பிரபன்னாக சரணம் அடைந்தவர்களாக இருக்கின்றார்கள். மேலும் அவர்கள் அபவர்கனையாது அனன்யபாவாக, அபவர்க்கம் அதாவது மோக்ஷம் என்கிற ருச்சியை காட்டிலும் வேறு இதர விஷயங்களில் இதர பிரயோஜனங்களில் ஆசையற்றவர்கள், மனதை செலுத்தாதவர்கள். அவள் என்ன பண்ணுறன்னு கேட்டால் வரிவசியாரசம் ஏக்க மாதிரியந்தே, உனக்கு கைங்கரியம் புரிவதிலேயே அதை மட்டுமே விரும்புகின்றனர் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தமும் அன்வயமும் ஆகிறது. ஸ்ரீ பரமார்த்த ஸ்துதி சப்தம ஸ்லோக அவதீரிய சதுர்விதம் புமர்த்தம் பவதர்த்தே விநியுக்த ஜீவித சன் லபதே பவத ஃபலானி ஜந்துஹு நிகிலான்யத்ர நிதர்சனம் ஜடாயுஹ. இந்த பத்தியத்தில் லபதேன்னு ஒரு கிரியாபதம் இருக்கு. லபதேனா அடைகிறான், யாரோ அடைகிறான். என்ன அடைகிறான்னு கேட்டால் பலானி லபதே, பலம் பலே பலானின்னு பலன்களை அல்லது பயன்களை அடைகிறான். என்ன பயன்கள்னு கேட்டால் நிகிலானி பலானி, நிகிலம்னா அகிலம் அனைத்து. இந்த பலானிக்கு அது விசேஷனம் நிகிலானி, அதனால நிகிலானி பலானின்னு இருக்கு. அனைத்து விதமான பலன்களையும் அடைகின்றான். எங்கிருந்து யார் கொடுப்பான்னு கேட்டால் பவத்தஹா, பவத்தஹானா ஃப்ரம் யூன் அர்த்தம், பவத் சப்தத்தினுடைய
பஞ்சமி விபக்தி ஏகவச்சனம் பவதஹா. எப்போ யார் அடைவான்னு கேட்டால் அதுக்கு மேலே சொல்கிறார், சதுர்விதம் புமர்த்தம் அவதீரிய பவதர்த்தே யஹான்னு புரிஞ்சுக்கணும். ஜந்துஹு வினியுக்த ஜீவிதா சன்னு பவதஹ நிக்கிலானி ஃபலானி லபதேன்னு சொல்கிறார். அதாவது சதுர்விதம் புமர்த்தம்னு சொல்லிச்சு, பும்சா அர்த்தம் அர்த்தா புமர்த்தா புருஷார்த்தான்னு அர்த்தம். சதுர்விதம்ன்றதை போன ஸ்லோகத்தில் பார்த்தோம், தர்ம அர்த்த காம மோக்ஷ. சதுர்விதம் புமர்த்தம் அவதீரிய, அவதீரியனா இக்னோர் பண்ணுறது, வேண்டான்னு சொல்கிறது. எப்படி சுவாமி முடியும் மூன்று விதமான புருஷார்த்தங்களை இக்னோர் பண்ணிட்டு மோட்சத்தை கேட்குறவா இருக்கா, மோட்சத்தையும் விரும்பாதவா இருக்காளான்னு கேட்டால் மோட்சத்து மேலேயும் ஆசை வைக்காமல் இருக்கிறவா இருக்கா. சுவாமி தேசிகனே அவருடைய வரதராஜன் ஜெகத்தை சொல்லியிருக்கார், அழகாக சாதிச்சிருக்கார். வைகுண்டவாசேபி நமேபிலாஷகன், அதாவது சில விஷயங்கள் நடக்கிறதா இருந்தால் எனக்கு வைகுண்டத்தில் இருக்கிறதுக்கும் ஆசை இல்லைங்கிறார். அதே மாதிரி சம்சாரயேஷ பகவன் அபவர்க ஏவங்கிறார், இந்த சம்சாரமே எனக்கு மோட்சமாக இருக்குது, தனியாக நான் மோட்சத்துக்கு வர வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்ற அது அனுபவ ரீதியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள். இப்போது நாலு விதமான அந்த புருஷார்த்தங்களையும் புறக்கணிச்சுட்டு இக்னோர் பண்ணிட்டு பவதர்த்தே விநியுக்த ஜீவிதா சன், பவதர்த்தேனா பவதா அர்த்தே உன்னுடைய, அதாவது உனக்கு கைங்கரியம் பண்ணணும், உன்னிடத்தில் பிரீத்தியோடு இருக்கணும் பக்தியோடு இருக்கணுன்றது தான் குறிக்கோள். அதற்காகவே விநியுக்த ஜீவிதா, ஜீவிதானா பீயிங் அலைவ் உயிரோடு இருக்கிறது, யுக்த ஜீவிதான்னா ஏதோ கூடி இருக்கிறது, வி நீ யுக்தன்றது இன்னும் திடம் பண்ணுறது, அதை உனக்கு கைங்கரியம் பண்ணும் மத்தியிலேயே அர்ப்பணிக்கப்பட்ட ஜீவனம், இல்லாட்டி உன்மீது பக்தி செலுத்தி கொண்டிருப்பதற்காக இருக்கக்கூடிய ஜீவனம். இப்படி யார் ஜீவிதா சன்னு, சன் சன்னா சன் அதாவது இருந்து கொண்டு, அதுவும் ஒரு சத்ருந்தம், ஒன் ஹூ இஸ்ன்னு அர்த்தம், யார் இருப்பாளோ அவளுக்கு என்ன கிடைக்கிறது. அப்போது நாலு விதமான புருஷார்த்தத்தையும் வேணான்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கைங்கரியம் பண்ணிட்டுருக்கா, இருந்தாலும் நீ அவளுக்கு எல்லாத்தையும் கொடுக்க போகின்றதுக்காக சொல்கிறார், பவத்தக நிகிலானி ஃபலானி லபத்தே, உன்னிடமிருந்து எல்லா பலன்களையும் அவர்கள் அடைந்தே தீருவார்கள்னு அர்த்தமாகுது. அப்போ என்ன சொல்ல பிரமாணம்னு கேட்டால், அத்த இந்த விஷயத்தில் இப்படி எல்லா விதமான பயன்களையும் அவர்கள் அடைவார்கள் என்பதற்கு நிதர்சனம் ஜடாயுகு, ஜடாயுகு நிதர்சனம் பவதி அஸ்தின்னு சொல்லலாம். ஜடாயு, ஜடாயு ஸ்ரீமத் ராமாயணத்தில் வரக்கூடிய அந்த பக்ஷி, அவர் தான் இதுக்கு உதாரணம். நிதர்சனம்னா நிதர்சனமான உண்மைன்னு சொல்கிறோமோ அவர் தான் டைரக்ட் எக்ஸாம்பிள், இதுக்கு பிரத்யட்சமான உதாரணம் அவர் தான் அப்படிங்கிறார். நமக்கு தெரியும் ஜடாயுவானவர் தன்னுடைய கடமை செய்கிறதுக்காக ராவணன் எதிர்த்து போட்டுட்டு தன் உயிரை விட்டார். அப்போது எம்பெருமான் வந்து அவருக்கு அந்திம கிரியெல்லாம் பண்ணி வச்சு மோட்சத்துக்கு இது பண்ணார்னு நம்ம சிவபெருமான் மூலம் தெரிஞ்சுக்கிறோம். அப்படி அவரை உதாரணம் காட்டி சுவாமி ஒரு ஜென்ரலாக ஒரு விஜாபிக்கிறார். யஹான்ற பதம் இதில் போடலை, யஹான் தெரிஞ்சுக்கணும். யஹ ஜந்துஹு சதுர்விதம் புமர்த்தம் அவதீரிய பவதத்தே விநியுக்த ஜீவித சன்னு பவதஹ நிக்கிலானி ஃபலானி சஹ லபத்தேன்னு சொல்லலாம். அத்திர ஜடாயு நிதர்சனம், அதாவது சதுர்விதம் புமர்த்தம் அவதீரிய, நான்கு விதமான புருஷார்த்தங்கள் மோக்ஷத்தையும் கூட அவதீரிய பொருட்படுத்தாது, பவதத்தே விநியுக்த ஜீவிதா சன்னு, உனக்காகவே உன் ஒருவனுக்காகவே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அவர்கள் என்ன பண்ணுறாங்க கேட்டால், நிகிலானி பலானி லபத்தே பவதா, அனைத்து விதமான பலன்களையும் மோக்ஷத்தையும் கூட உன்னிடமிருந்து அடைகிறார்கள் அர்த்தம், அடைகின்றான் அடைந்தே தீருவான் அதுக்கு தாத்பரியம். இதற்கு யார் உதாரணம் கேட்டால், ஜடாயுகு நிதர்சனம்னு சுவாமி இந்த ஸ்லோகத்துக்கு அழைக்கிறார். ஸோ சதுர்விதம் புமர்த்தம் அவதீரிய பவதத்தை விநியுக்த ஜீவித சன்னு ஜந்துஹு பவதஹ நிகிலானி ஃபலானி லபதே அத்த ஜடாயுகு நிதர்சனம், இந்த ஸ்லோகத்துக்கு அன்பையும் அர்த்தமாகுது. அந்த ஜந்துஹுவை நம்ம எங்கே வேணுமோ அங்கே போட்டுக்கலாம், அதை பற்றி ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. இதுதான் அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தமும். ஸ்ரீ பரமார்த்த ஸ்துதி.
அஷ்டமஹா ஸ்லோகஹ. சரணாகத ரக்ஷண வ்ரதி இமாம் ந விஹாதும் மரண புங்க வார்ஹசித்வம் விதிதம் புவனே விபீஷணோ வா யதி வா ராவண இத்திதீரிதம் தே. இது ரொம்ப ஒரு அற்புதமான ஸ்லோகம். ஸ்ரீமத் ராமாயணமானது சரணாகத சாஸ்திரத்தை விசதீகரணம் பண்ணுறதுக்காக வந்த சாஸ்திரம். அதிலிருந்தே ராமனுடைய ஒரு கொட்டேஷன் அதை வச்சுட்டு அவர்கிட்ட இவர் தேசிகன் சுவாமி தேசிகன் வந்து விஜாபிக்கிறார். அதை பின்னாடி சொல்கிறேன். இதில் என்ன கிரியாபதம்னு கேட்டீங்கன்னா ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து அருகசி, அருகசின்னு பார்க்கறத விட ந அருகசின்னு பார்க்கணும். அருகசினா தகுதி உடையவனாக இருக்கிறாய்னு அர்த்தம். ந அருகசினா தகுதி உடையவனாக இல்லை. எதற்கு தகுதி உடையனாக நீ இல்லைன்னு கேட்டால், விஹாத்தும் விஹாத்தும் விஹாத்தும்ன்றது இந்த ஜஹாதி, அதாவது கை அபேண்டன் பண்ணுறது, கை விடுவதற்கு உனக்கு யோக்கியதை கிடையாது, தகுதி கிடையாது அப்படின்னு அர்த்தம். யாருன்னு கேட்டால் மாம், மாம் விஹாத்தும் ந அருகசி, என்னை கைவிடுவதற்கு நீ உனக்கு நீ செய்யக்கூடாது என்ற அர்த்தம். யூ ஷுட் நாட் லீவ்னு அர்த்தம். தெரியல ஸ்வம்ன்ற பத்தப்பட்டிருக்கார். ஸ்வம் மாம் விஹாத்தும் ந அருகசி, நீ என்னை கைவிடுவதற்கு தகுதியானவன் அல்ல, அதாவது நீ என்னை கைவிடக்கூடாதுன்னு அர்த்தம். நீ எப்படிப்பட்டவன்? சரணாகத ரக்ஷண விரதி, சரணாகதானாம் ரக்ஷணம் ததேக விரதம் எஸ்ய அப்படின்னு அர்த்தம். சரணாகத்தால் சரணாகதி பண்ணவால சரணாகத்தால் ரக்ஷணம் பண்ணுறதையே விரதமாக கொண்டுள்ள நீ என்னை கைவிடக்கூடாதுன்னு அர்த்தம். யார் அட்ரஸ் பண்ணுறாருன்னு கேட்டால் ரணபொங்கவ, ரணபொங்கவன்ற பதத்துக்கு என்ன அர்த்தம் பார்த்தோம். போரில் சிறந்த வீரனே, சரணாகதி பண்ணவால நீ காப்பாற்றுறதை விரதமாக கொண்ட நீ என்னை கைவிடக்கூடாது, நான் சரணாகதி பண்ணிட்டேன் என்ன நீ கைவிடக்கூடாது. இப்போ அதுக்கு ஒரு மேற்கோள் காட்டுகிறார் ஸ்ரீமத் ராமாயணத்துலேருந்து. நீயே சொல்லியிருக்க அப்படின்னு சொல்கிறார். இத் உதீரித்தம் தே, உதீரித்தம் உதீரித்தம்னா சொல்லப்பட்டதுன்னு அர்த்தம். உது ஈரித்தம் உன்னால் சொல்லப்பட்டது, இதி இதுனா தஸ், தே உதீரித்தம் இல்லை உன்னுடைய சொல் இருக்கிறது பிரமாணமாக. என்னதுன்னு கேட்டால், விபீஷணோவா எதிவா ராவணா இதி. அதாவது ஸ்ரீமத் ராமாயணத்தில் உத்தகாண்டத்தில் 6வது சர்க்கத்தில் 18வது அத்தியாயத்தில் 34வது ஸ்லோகம். அப்போது என்னன்னு கேட்டால், கான்டெக்ட் வந்து விபீஷணன் வந்து ஆகாச மார்க்கமாக வந்திருக்கான். வந்த உடனே ராமர் லக்ஷ்மணர் கப்பிகளோட கூட சேர்த்து கடையில் இருக்கார். அப்போது விசாரணை நடத்துகிறார், அதாவது எல்லாரோட ஒப்பீனியன் கேட்குறார். அது வந்து பெருமாள் இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான குணம், தானே முடிவெடுக்காமல் எல்லார்ட்டையும் கேட்குறார் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போது ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறார், எல்லாருமே வந்து நம்ம விபீஷணனை சேர்த்துக்கக்கூடாது, என்ன தான் அந்த ராவணோட தம்பி, அவனை நம்ப நீர் வந்து அவனை ஏற்றுக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். அப்போ ராமனோட வச்சனம் வருது, ஆணைய ஏனம் ஹரிஸ்ரேஷ்ட தத்தமஸ்ய அபயம் மயா விபீஷணோவா சுக்ரீவ எதிவா ராவண ஸ்வயம் அப்படிங்கிறது. அவனை கொண்டு வா, அபயம் கொடுத்தாச்சு, விபீஷணனாக இருக்கட்டும் இல்லை ராவணனாகவே இருக்கட்டும், அந்த ராவணனே திருந்தி என்கிட்ட வரான், சரணாகதி பண்ணிட்டான்னா நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், அவனை விட்டுடுவேன்ற மாதிரி சுவாமி அங்கே ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறார் அவனை கொண்டு வான்னு சொல்லிட்டு. அதையே சுவாமி இங்கே போட்டிருக்கார், எதிவா ராவண விபீஷணோவா எதிவா ராவண அப்படியே போட்டிருக்கார். அதான் சுவாமியோட ஸ்பெஷாலிட்டி, அதே பதம் அங்கே இருக்குது, விபீஷணோவா எதிவா ராவண இது உதி உதீரித்தம்னா உன்னுடைய சொல்லானது புவனே விதித்தம், புவனேனா அந்த புவனத்தில், விதித்தம் விதித்தம்னா ஃபேமஸ், விஸ்ருதம்னு அர்த்தம் பிரபலம். ஏன்னா ஸ்ரீமத் ராமாயணத்தை உங்களோட வச்சனமானதை வால்மீகி மகரிஷி போட்டிருக்கார், எல்லாரும் வாசிச்சிருக்க, எல்லாருக்கும் தெரியும், நீ சொல்லியிருக்க, அதனால் நீ என்னை கைவிட தகுந்தவன் அல்லன், என்னை விபீஷணாக நீ பாவிக்காட்டி ராவணனாகவே என்னை பாவிக்கிறதா இருந்தால் கூட நீ எனக்கு வந்து சரணாகதி பண்ணி தான் கொடுத்து தான் ஆகணும், ஏன்னா நீ வந்து உன்னுடைய வார்த்தை அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி சுவாமி அற்புதமாக அந்த ஸ்லோகத்தை சாதிக்கிறார். ரணபுங்கவ சரணாகத ரக்ஷண விரதி துவம் மாம் விஹாத்தும் ந அருகசி, போரில் வல்லவனே சரணமடைந்தவால காக்கிறதையே விரதமாக கொண்ட நீ என்னை துவம் ஆம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம், யுஷ்மத் சப்தம் அஸ்மத் சப்தம்,
ந விஹாத்தும் இல்லை விஹாத்தும் நி விஹாத்தும்ல துமன் பிரத்தியம் ஹான்ற தாத்து டு அபேண்டன் அர்த்தம் கை விடுவதற்கு ந அருகசி மத்தியம புருஷா ஏகவச்சனம் நீ யோக்கியத்தை உடைய நல்லன் அதாவது உனக்கு இது பொருந்தாது என்னை கைவிடுவது என்பது உனக்கு பொருந்தாது ஏனென்று கேட்டால் பீஷணோவா எதிபா ராவணா விபீஷணோவா அப்படின்னா விபீஷணனோ இல்லாட்டி எதிவா ராவணகனா ராவணனே ஆட்டம் அப்படின்றார் இதி தே உதீரித்தம் இப்படி உன்னால் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையானது புவனே விதித்தம் புவனத்தில் அனைவரும் அறிந்ததே அதனால் நீ என்னை காப்பாற்ற வேண்டும்ங்கிறார் ரணபுங்கவ ஷரணாகத ரக்ஷண விரதி துவம் மாம் விஹாத்தும் நருகசி விபீஷணோவா எதிவா ராவணஹ இதி தே உதீரித்தம் புவனே விதித்தம் அப்படின்னு சுவாமி இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார் இதுதான் அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தமும் அன்பையும் ஆகிறது ஸ்ரீ பரமார்த்த ஸ்துதிஹி நவமஹ ஸ்லோகஹ புஜகேந்திர கருத்மதாதி லப்யைஹி உதனஜான பவ பிரபாஹ பேதைஹி ஸ்வபதேர நபுங்க வஸ்வயம் மே பரிச்சரிஜா விபவை பரிஷ்கிரியேதாஹ இந்த பத்தியத்துக்கு பரிஷ்கிரியேதாக தான் கிரியாபதம் இது ஒரு சுவாரஸ்யமான கிரியாபதம் பரின்ற உபசர்க்கம் டுக்ரிங்ய கரணே கிரு கரோதி அந்த தாத்து அதனுடைய ஒரு ஃபார்ம் தான் அந்த பரிஷ்காரம் சொல்கிறோமோ நான் பரிஷ்கிருத்தக பரிஷ்காரம் சொல்கிறோமோ அந்த ஃபார்ம் இது அந்த கிரியத்தேன்னு பேசிவில் போயிட்டு கர்மணி பிரயோகத்தில் போயிட்டு அதனுடைய கிரியேதாகனு விதிலிங் மத்தியம புருஷ ஏகவசனம் நீயே உன்னை ஆக்கிக் கொள்ள வேண்டும் அர்த்தம் இதுக்கு அர்த்தம் இந்த பரிஷ்கிரியேதாகாக்கு உன்னை நீயே செய்து கொள்வாயாக உன்னை நீயே பரிஷ்கரித்து கொள்வாயாகன்னு அர்த்தம் அதுக்கு ஸ்வயம் ஸ்வயம்ன்றதுனால ஸ்வயம் பரிஷ்கிரியேதாக நீயே உன்னை செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அர்த்தமாகுது எப்படின்னு கேட்டால் பரிச்சரியா விபவைகி மே பரிச்சரியா விபவைகி பரிச்சரியானாலே சேவை கைங்கரியம் விபவகானா விபவம்னாலே ஒரு செழுமை ஒரு வெல்த்து இல்லாட்டி விசேஷமானு வச்சுக்கலாம் ஸோ பரிச்சரியா விபவகினா விசேஷமான கைங்கரியங்களால் என்னுடைய அர்த்தம் அதாவது இந்த பத்தியத்துக்கு நிறைய அர்த்தம் சொல்லணும் நம்ம சம்பிரதாயம் பிரகாரம் மோட்ச திசையில் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுறது தான் புருஷார்த்தம் இப்போது எல்லோரும் அங்கே சர்வஜ்ஞலாம் இருப்போம் மோட்ச திசையில் அப்போ பெருமாளுக்கு எந்த கைங்கரியம் எல்லாரும் பண்ணலாம் இப்போ ஒரு சந்தேகம் வரலாம் எல்லோரும் ஒரே கைங்கரியத்தை பண்ண நினச்சா என்ன ஆகும் இல்லை ஒருத்தரே பண்ணிட்டு இருப்பாரா நம்ம போய் அதை அவர்கிட்ட வாங்கி பண்ணலாமான்னு வந்து நிறைய சந்தேகங்கள்லாம் வரலாம் இதுக்கெல்லாம் சுவாமி அற்புதமாக ஸ்ரீமத் ரகசியதாரத்திலாம் சாதிச்சிருக்கார் அதை இங்கே கோடிட்டு காட்டுறார் எனக்கும் நித்திசூரிகள் மாதிரி கைங்கரியம் பண்ண ஆசையாக இருக்குது என்ன நீ கைங்கரியம் பண்ண மாதிரி வச்சு அந்த கைங்கரியங்கள்னால நீயே சிறப்படையுமாறு உன்னை நீ செய்து கொள்வாயாகன்னு அர்த்தம் அதாவது எல்லாமே அவன்தான் பண்ணணும் அதுக்காக அந்த மாதிரி போட்டிருக்கார் ஸோ மே பரிச்சரியா விபவைஹி ஸ்வயம் பரிஷ்கிரியேதாக இப்போ அந்த கைங்கரியமானது எப்படிப்பட்ட கைங்கரியம்னா புஜகேந்திர கருத்மதாதி லப்யைஹி தொதனுஜா அனுபவ பிரவாக பேதைஹி அது எப்படிப்பட்ட கைங்கரியம்னு சொன்னால் நித்தியசூரிகளான கருடாழ்வார் ஆதிசேஷன் போன்றவர்கள் எப்பொழுதும் முதலியவர்கள்னால மிச்ச பேரெல்லாம் விஸ்வசேனெல்லாம் வச்சுக்கலாம் அவளால் பெறப்பட்ட கைங்கரியங்கள் அது எப்படின்னா அனுஜ்ஞா அதாவது ஆக்ஞா கைங்கரியம் அனுஜ்ஞா கைங்கரியம் சொல்லுவோம் சிலதெல்லாம் அனுஜ்ஞா அனுமதியோடு பண்ணுறது அப்படிப்பட்ட அனுஜ்ஞா அனுபவ பிரவாக பேதகி பேதகினா பிரவாகம் அதாவது மேலே முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய கைங்கரியங்கள் இருக்குது அவைகளுக்குள்ள பெரிய பிரபேதங்கள் இருக்குது பிரிவுகள் இருக்குது ஸோ அனுபவ பிரவாக பேதகினா அங்கே போனால் எல்லாருக்கும் ஆக்சுவலாக அனுபவத்தில் ஒன்றும் பேதம் இருக்காது நம்ம சம்பிரதாயம் பிரகாரம் இருந்தாலும் இது ஒரு அதிசயமான ஒரு உக்தி அங்கே விதவிதமான கைங்கரியங்கள் இருக்குச்சு விதவிதமான அனுபவங்கள் அதனுடைய பிரிவுகள்னு வச்சுக்கலாம் அப்போது
புஜகேந்திரன் சொல்லச்சு திருவனந்தாழ்வான் ஆதிசேஷன். கருத்மான்னு சொல்லச்சு கருத்மத்து, கருத்மான்னா நம்ம கருடன் பெரிய திருவடி. ஆதிபதம் போட்டதுனால விஸ்வக்சேன இத்தியாதிகள்லாம் வச்சுக்கலாம். லப்யஹீனா லப்யஹானா பெறக்கூடியது, லப்யஹீனா பெறக்கூடியவைகளால், அது துவத அனுக்யா அனுபவ பிரவாக பேதகியினுடைய விசேஷனம். துவத்துனா உன்னுடைய அர்த்தம், அனுக்யானா உன் அனுமதிக்கு ஏற்றவாறு. அனுபவ பிரவாக பேதகி, அனுபவத்தினுடைய பிரவாகம்னா வெள்ளம், அந்த வெள்ளத்தினுடைய பிரிவுகள். அப்படிப்பட்ட அதனால் என்னுடைய மே பரிச்சரியா விபவைகி, அதுக்கும் இது விசேஷமாக போகுது இந்த ரெண்டும். ஏன்னா மூணுமே வந்து திருத்தியா விபக்தி பகுவச்சனம், அதாவது கருத்மதாதி லப்ய புஜகேந்திர கருத்மதாதி லப்ஜெய்கி தொதருங்கியா அனுபவ பிரவாக பேதைகி பரிச்சரியா விபவைகி, இந்த மூணும் ஒரே இதில் இருக்குது. யார் அட்ரஸ் பண்ண கேட்டால் ரணபுங்கவ, ரணபுங்கவன் சொல்லிச்சு மேலே பார்த்தோம். போர் புரிவதில் சிறந்த வீரனே அர்த்தம். ஸ்வபதே, ஸ்வபதேன்னு சொன்னதுனால பதன்னாலே இருப்பிடம். இப்போ அவனுடைய நித்தி விபூதி ஸ்ரீவைகுண்டம், உன்னுடைய இடமான அந்த நித்தி விபூதி இல்லை ஸ்ரீவைகுண்டத்தில் நித்திசுரிகளால் பெறப்படுகிற அந்த அனுபவ பிரவாகத்தினுடைய வேதங்கள்னால என்னுடைய அந்த விசேஷ கைங்கரியங்கள்னால நீயே அதை பண்ண வச்சு பரிஷ்கிரியத்தாக உன்னை நீயே சிறப்புற்று விளங்குமாறு செய்து கொள்வாயாகன்னு அர்த்தமாகுது. ரணபுங்கவ ஸ்வபதே புஜகேந்திர கருத்மதாதி லப்ஜெய்ஹி துதருக்யா அனுபவ பிரவாக பேதை மே பரிச்சரியா விபவைஹி ஸ்வயம் பரிஷ்கிரியேத்தாகன்னு இந்த இதுக்கு அன்வயமாகுது. அதாவது திருப்புட்குய எம்பெருமானை பற்றி இந்த ஸ்லோகம் இந்த ஸ்துதியானது இருக்குது. ஸோ ரணபுங்கவன்றப்போ அந்த ராமன் விஜயராகவன் பார்த்து சொல்கிறது. எப்படி ஸ்ரீவைகுண்டத்தில் திருவனந்தாழ்வான் பெரிய திருவடி முதலிய நித்திசூரிகள் முக்தி அடைஞ்சவாலும் வச்சுக்கலாம் அந்த ஆதிபத்தினால, என்ன பண்ண போகிறான்னா அனுக்யா கைங்கரியம், உன்னுடைய திருவுள்ளத்துக்கு உகந்ததான கைங்கரியங்களை பன்னெண்டு அனுபவிச்சுட்டுருக்கா. அவளுக்கு ஒரு ஒரு அனுபவமும் ஒரு வெள்ளப்போக்காக இருக்குது, அன்லிமிட்டடாக இருக்குது அந்த பிளஸ்ஸு. அந்த மாதிரி உனக்கு கைங்கரியம் பண்ணுறா, அப்படிப்பட்ட கைங்கரியத்தை அந்த அனுபவத்தை நானும் பெறணும். அதுக்கு அந்த அதுக்கு அந்த அனுபவ அந்த அது அந்த அனுபவத்துக்கு எது பேஸ்ன்னு கேட்டால் உனக்கு பண்ணக்கூடிய கைங்கரியம். ஸோ அந்த கைங்கரியங்கள் நான் பண்ணணும், அந்த கைங்கரியங்களை வந்து நீயே என்னை பண்ண மாதிரி வச்சு அந்த பெருமையை அடைய வேண்டும்னு பிரார்த்திக்கிறார் ரணபுங்கவன். சொன்னப்போ ஊரில் போர் புரிவில் சிறந்த வீரனே ஸ்வபதே, உன்னுடைய நித்திய விபூதியில் ஸ்ரீவைகுண்டத்தில் புஜகேந்திர கருத்மதாது லப்யேகி திருவனந்தாழ்வான் பெரிய திருவடி முதலிய நித்திசூரிகள் மற்றும் முக்த ஆத்மாக்கள் லப்யஹினா பெறக்கூடியவற்றால் பெறக்கூடிய வகைகளால் தொத அனுக்யா அனுபவ பிரவாக பேதைகி, உன்னுடைய அந்த அனுமதிக்கு திருவுளத்துக்கு உகப்பான செய்யப்பட்ட அந்த கைங்கரியம், அதனால் வரக்கூடிய அனுபவம், அந்த அனுபவ வெள்ளம், அதனுடைய பேதங்கள். மே பரிச்சரியா விபவிகி, மம மே என்னுடைய சஷ்டி ஏகவச்சனம், என்னுடைய பரிச்சரியா விபவிகி என்னுடைய விசேஷ கைங்கரியங்கள்னாலையும் ஸ்வயம் நீயே பரிஷ்கிரியே தாக உன்னை சிறப்பிக்கும்படி செய்து கொள்வாயாகன்னு இந்த ஸ்லோகத்துக்கு அன்பயமாகுது. இதுதான் அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தமும் ஆகிறது. ஸ்ரீ பரமார்த்த ஸ்துதி தசம ஸ்லோக விமலாஷய வெங்கடேஷ ஜன்மா ரமணீயா ரணபுங்கவ பிரசாதாத் அனசூயிபிராதரேன பாவ்யா பரமார்த்த ஸ்துதிரன்வஹம் ப்ரபன்னைஹி. இது அந்த ஸ்துதியினுடைய கடைசி பத்தியம். பல ஸ்துதியினுடைய ஸ்தானத்தில் சுவாமி இந்த பத்தியத்தை ரச்சனம் பண்ணியிருக்கார். இதில் பலத்தை சொல்லலை, ஆனால் என்ன சொல்லியிருக்காருன்னா பாவ்யா, இதுதான் கிரியாபதத்துக்கு கிரியாபதமாக வச்சுக்கலாம், கிரியாபதம் இல்லை இது, பாவ்யான்றது வேறு ஒரு பத்தியத்தோடு சேர்ந்தது, பாவிக்கப்பட வேண்டும் அர்த்தம். அது ஏன் பாவ்யான்றிருக்கு அப்படின்னா ஸ்ரீலிங்கம் ஸ்துதிஹி பாவ்யா, இந்த பரமார்த்த ஸ்துதியானது பாவ்யா, ஸ்துதிஹி ஸ்ரீலிங்கமாக இருக்கிறதுனால பாவ்யான்ருக்கு, நியூட்ரல் வந்து பாவியம்னு, பாவிக்கப்பட வேண்டும் அர்த்தம்.
அதாவது அனுசந்தானம் பண்ணப்பட வேண்டும், அனுசந்திக்க வேண்டும் அர்த்தம். எது பரமார்த்த ஸ்துதிகி. எப்போ அன்வகம், அன்வகம்னா டெய்லி. அது அஹசன்னு சப்தம், அது அன்வகம்னு தினந்தோறும் அர்த்தமாகுது, டெய்லி எவ்ரிடேன்னு அர்த்தம். எப்படி பாவிக்கப்பட வேண்டும், ஆதரேன பாவியா, ஆதரகான ரெஸ்பெக்ட், ஆதரேன வித் ரெஸ்பெக்ட், மரியாதையோடு ஸ்ரத்தையோடு தினந்தோறும் அனுசந்திக்கப்பட வேண்டும். எது பரமாத்த ஸ்துதிகி. யாரால், பிரபன்னைகி, பிரபன்னைன சரணாகதி பண்ணவர்களால், பிரபன்னகன சரணாகதன், பிரபன்னைகின திருத்தியா பகுவச்சனம், சரணாகதர்களால், சரணாகதி செய்தவர்களால். அவளுக்கு விசேஷணம் போட்டிருக்கார், அனசூயுபிகி, அசூயான பொறாமை, அனசூயான பொறாமை இல்லாதது. அனசூயுகு அப்படிங்கன்னா அசூயை இல்லாதவன், அனசூயுபிகி அப்படின்னா அசூயை இல்லாதவர்களால். எதுக்காக இப்படி அசூயன்னு போட்டிருக்காருன்னா, லோகத்தில் பொதுவாக நமக்கு ரெண்டு விதமான பீப்புள் இருப்பா, அனுபவஸ்தால் கொஞ்சம் ஞானம் மிகுதியாக இருப்பா சில பேருக்கு, சில பேருக்கு அந்தளவுக்கு இல்லாமல் இருக்கலாம். பொதுவாக நம்ம கச்சேரி கேட்கச்சவே அந்த சங்கீத ஃபீல்டில் இருக்கிறவா அதை கேட்கச்சே கொஞ்சம் அவளுக்கு அந்த அசூயை கொஞ்சம் எழும்பலாம், என்ன வாசித்தான் நல்லா பண்ணியிருக்கலாம், இங்கே அது சரியில்லைன்னு சொல்லிட்டு. அதே ஞானம் மிகுதி இல்லாதவா அந்தளவுக்கு அது ரீசன்ஸில் போக மாட்டாள், அதை அப்படியே அசூயை இல்லாமல் சுவீகரிச்சுப்பா. ஸோ பண்டிதால இருக்கிறவா அசூயை படலாம் இந்த ஸ்துதியை பார்த்து, ஏன்னா ரொம்ப அற்புதமான ஸ்துதி இது. ஆனால் பிரபன்னால இருக்கிறவா அசூயை இல்லாதவா அவர்கள் வந்து இந்த ஸ்துதியை வந்து அப்படியே அங்கீகாரம் பண்ணுவா. என்ன எழுதிட்டார் பிரமாதமான்ற மாதிரியான சிந்தனைகளில் அவள் போகமாட்டேன்றதுக்காக, அனசூயிபிகி பிரபன்னைகி, பொறாமையே இல்லாத பிரபன்னர்களால் இது ஸ்ரத்தையோடு பிரதி தினமும் அனுசந்தானம் செய்யப்பட வேண்டும் அப்படின்றார். இப்போ மேலே விசேஷனம் வந்த ஸ்துதிக்கு, ரமணீயா பரமார்த்த ஸ்துதி, ரமணீயன்ற விசேஷனம், ஸ்துதிஹி ஸ்ரீலிங்கமாக இருக்கிறனால ரமணீயா, அழகான அருமையான இந்த ஸ்துதி யாரால் இயற்றப்பட்டது, வெங்கடேஷ ஜென்மா, ஜென்ம